நம்மளோட சேனல்ல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நம்மளோட சேனல்ல வர்ற வீடியோக்களை எவ்வளவோ சகோதரிகள் பாக்குறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தாங்க. பெண்கள் வந்து தங்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை வந்து யூஸ்வலா சந்திச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுல அவங்களுக்கு இப்படியும் ஒரு புது பிரச்சனையான்னு சொல்லி அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இந்த விழிப்புணர்வு இருந்தது. இது பெண்களுக்கான வீடியோ மட்டும் இல்லங்க, அக்கா தங்கை அம்மா இருக்கிற ஆண்களும் முழுசா பார்க்க வேண்டிய வீடியோ. அதனால வீடியோ வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் நிறைய பொது மேடைகள்லயும் இதை பத்தின விழிப்புணர்வை எடுத்துட்டு போன அட்வொகேட் கம் சோசியல் ஒர்க்கர் மிஸ்டர் ராம்குமார் அவர் தான் இந்த விழிப்புணர்வை கொடுக்க போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம். இதுவரை யாரும் கண்டிராத அதுக்குள்ள நீங்க என்ன விஷம் அதுக்குள்ள இருக்கு அதை தெரியாம தான் நம்ம ஆசை பெண் குழந்தைகள் நம்ம குலதெய்வமா போற்றக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டுல கணவன்மார்கள் தன்னோட அன்பான மனைவிக்கு வந்து அதிகப்படியான ஒரு விளைவை உண்டு பண்ணுகிற அதாவது கர்ப்ப பையவே எடுக்கக்கூடிய அளவு ஒரு புற்றுநோயவே உண்டு பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பை தான் இவ்வளவு நாள் வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டுல உள்ள பெண்களுக்கு வாங்கி கொடுத்தோமா அப்படின்றத யோசிக்கிற அளவுக்கு இந்த பதிவு இருக்குங்க. சோ கட்டாயமா இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒவ்வொரு பெண் குழந்தையோட வாழ்க்கைங்க, ஒவ்வொரு பெண்களோட ஆயுட்காலங்க. இப்பெல்லாம் பெண்களோட ஆயுட்காலம் குறைஞ்சிட்டு இருக்கு, 45 வயசுல மரணிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா அக்கம் பக்கத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. கேன்சர் நோய் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு கேன்சர் வந்துட்டே இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மூளை மூளைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து கர்ப்பம் தடுத்தல் மையக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இயல்பா வந்து கருத்தரிக்க முடியல காரணத்தை தான் இப்ப விட்ட வெளிச்சமா இப்ப வந்து ஒரு லைவா தான் பார்க்க போறோம். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு பெண் குழந்தைகளையும் உங்க மனைவி நேசிக்கிறவங்களா இருந்தா ஒரு நல்ல ஒரு தகப்பனா நல்ல ஒரு கணவனா இதை வந்து நீங்க கட்டாயமா தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற XYZ ஒரு லீடிங் ப்ராடக்ட் எடுத்துருக்கிறேங்க. இல்ல பாருங்க நல்லா பாருங்க. இது வந்து ஒரு ஹெவி பிளாஸ்டிக்கால இருந்து இதை நீங்க ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் பெண்களும் குழந்தைகளும் வாங்கிட்டு பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க, இந்த பாக்கெட் அப்படியே பாத்ரூம்ல எங்கேயாவது வச்சிருது, பீரோல எங்கேயாவது வச்சிருது, வீட்டுல கிராமத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க செல்ஃபில் வச்சிருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஈஸியா வந்து இதோட லாங்லையும் கவர் இருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ ஈஸியா பள்ளி உள்ள போயிட்டு வந்துருமா, கொசு உள்ள போயிட்டு வந்துருமா, கரப்பான் குச்சி உள்ள போயிட்டு வந்துருமா. இப்ப இருக்கு காட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பொல்யூஷன், அவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சின்ன ஒரு தூசி உள்ள போயிட்டு வந்துட்டாலும் இந்த நாப்கினுக்கும் இந்த பேடு யூஸ் பண்றதுக்கும் யூட்ரஸ் கர்ப்பப்பைக்கு வந்து 3 இன்ச் தாங்க கேப். அப்ப அந்த சின்ன தூசி வந்து ஒரு கர்ப்பப்பை வாய்க்குள்ள நுழையும் பொழுது அப்ப அந்த சின்ன அந்த கொசு முட்டை போட்டு போது பாத்தீங்களா, அதுல உள்ள கெட்ட பாக்டீரியாஸ் வந்து பாடிக்குள்ள என்ட்ராகும் பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனையை பெண் சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உள்ள வந்து பிளாஸ்டிக்குங்க, இது வந்து காட்டனோ, ஏன்னா ஈரத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு காட்டன் தானேங்க யூஸ் பண்ணணும். ஏன் பிளாஸ்டிக் உள்ளே இருக்குது அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இச்சிங், இரிட்டேஷன், தட்டிப்பு, அரிப்பு, கொப்பளம், ஏன்னா பிளாஸ்டிக் ஈரத்தை உறிஞ்சாது. அதை தான் உங்களுக்கு லைவில் வந்து டெமோவாக பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பாக்கெட்டில் பாருங்கள், சின்ன சின்ன எழுத்தாக போட்டிருப்பாங்க, நல்லா படித்து பாருங்கள். இட்ஸ் நாட் கண்டெயின் காட்டனே போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு காட்டனால் ஆனது கிடையாது அப்படின்னா என்னங்க, பிளாஸ்டிக்கால கெமிக்கலால ஆனது அப்படிதான். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு தான் பெண் சமுதாயத்துக்கு இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த பெண் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுக்கான மாற்று வழியோட தான் இங்கே வந்திருக்கிறவங்க. நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா இடங்களையும் கேட்டிருப்பீங்க, நாப்கினால பெண்களுக்கு பேராபத்து வருது, புற்றுநோய் வருது, ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு பிரபலமான ரிப்போர்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில சொல்றாங்க, இதுக்கு ஒரு மாற்று வழியே கிடையாதா பெண்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மாற்று வழியை, ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு ஆன்மக நீங்க பேசுறேன் அப்படின்னா அந்த யூட்ரஸ் இல்லாமல் அந்த கர்ப்பப்பை இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லைங்க. முதன் முதலாக என் தாய் வந்து இந்த பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் இதை ஒரு எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அந்த யூட்ரஸை மதிச்சு, அந்த கர்ப்பப்பையை மதிச்சு, பெண்மையை மதிச்சு உங்களுக்கு ஒரு மாற்று வழியோடு வந்திருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. இதில் பார்த்துட்டீங்கன்னா இதில் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சீன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் இருக்குதுங்களா, நல்லா பாருங்க க்ளோசிங் இருக்குதுங்களா, இல்லவே இல்லை. ஸோ இது மூலமாக ஈஸியாக குழந்தைங்க பேக்கில் வச்சுட்டு போகிறாங்க, லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஈஸியாக உள்ளே வந்து ஒருவா காயின் போகும், ஹேர்பின் உள்ளே போட்டிருப்பாங்க போகும், பொட்டு உள்ளே போட்டிருப்பாங்க போகும். ஸோ அது மூலமாக சின்ன சின்ன கிருமிகள் வந்து போகிறதுக்கு அது எப்படின்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருபா காயினே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட்ட பாஸ் ஆகி வருது, பிச்சைக்காரங்கிட்ட வந்து பாஸ் ஆகி வருது, கண்டக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகி வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் சின்ன கிருமி கூட உள்ளே போய் டச் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் தான் ஒன்று எடுக்கிறேன். இந்த ரெட் கலர் லைட்டில் ஸ்டிக் பண்ணலாம். ரெட் கலர் எப்பயுமே டேஞ்சர். ஸோ அதனால் ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட்டில் கிடைக்கிற XYZ ஒரு லீடிங் பிராண்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ மாற்று வழிக்கு உண்டானது ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது ஒரு மாற்று வழி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வியாபார நோக்கம்ன்ட்டு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இவ்வளோ நாளும் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சந்தையில் கிடைக்கிற ஒரு தரமற்றதை வாங்கி உடலை அழிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. ஸோ நிச்சயமாக நிறைய பேர் வந்து மாற்று வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம பெண் குழந்தைகளும் பெண் சமுதாயம் கஷ்டப்படுறதுனால தான் திரைகடல் ஓடி திரவியம் தேடி நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி திரைகடல் ஓடி திரவியம் தேடி தான் இந்த ஒரு மாற்று வழியை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நல்லா கவனமாக பாருங்கள்.
இதுதாங்க அந்த மாற்று வெளிக்குண்டான நாப்கின். இது பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்தது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின், 24 hours ஒரு நாப்கின். 2 மணி நேரத்துக்கு மேலே பேட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் டாக்டர் சொல்றாங்க. அந்த மருத்துவ ஆராய்ச்சி அறிஞர்கள் அந்த டாக்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த பேடு. ஏன் 24 மணி நேரத்துக்கு ஒரு நாப்கின் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம விரிவாக டெமோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்க க்ளோசிங் இருக்குதுங்களா, அதில் பார்த்தோம் க்ளோசிங் இல்லவே இல்லை. இதில் ஒரு சீல் வச்சுட்டு க்ளோசிங் இருக்குது வரவே இல்லை. ஸோ இது எடுத்துகிட்டே போக தேவையில்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டா ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா பாருங்க, இது வந்து கிரீன் கலர் ஸ்லைட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரே வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டின அந்த ரெட் கலர் பிளேட்ல வந்து ஃபஸ்ட்டு லேயரே பிளாஸ்டிக். நீங்கள் நல்லா பார்க்கலாம், நீங்களே வாங்கி நீங்கள் பயன்படுத்துறத டச் பண்ணி பாருங்கள். ரப்பர் மாதிரி இருக்கும், ஹெவி பிளாஸ்டிக்கு. ஸோ எப்படி நீங்கள் பிளாஸ்டிக் வந்து ஈரத்தை உறிஞ்சோம் அதை தான் லைவ் டெமோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாற்று வழியில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லேயரே வந்து உங்களுக்கு அழகாக ஒயிட்டாக இருக்கும். சர்ஜிக்கல் காட்டன், டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு அந்த ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இந்த காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. மருத்துவர்கள் நர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக தெரியும் இது சர்ஜிக்கல் காட்டன் தான் அப்படின்னு. ஏன்னா முதல் தரமான காட்டனை தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு முதல் தரமான காட்டனை தான் ஃபஸ்ட்டு லேயரில் ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரி, ஏன் 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்தலாம், என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத லைவ் டெமோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது வாட்டர் எடுக்கிறாங்க, நார்மல் வாட்டர். ஏன்னா பிளட் எடுக்க முடியாது, ஸோ நார்மல் வாட்டர் எடுக்கிறேன். வாட்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இப்போ வந்து ரெண்டுமே வந்து 100 ml வாட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சிரிஞ்சு வந்து 50 ml சிரிஞ்சு, ஃபஸ்ட்டு 50 அடுத்து 50 ரெண்டுலேயுமே 100 அப்ளை பண்ண போகிறோம். ஏன் 100 ml வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ml வாட்டர் ஈக்குவல் டு 30 to 35 ml பிளட். ஏன்னா ரத்தத்தின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும், வாட்டரோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால 30 to 35 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். அதனால தான் 100 ml வாட்டர் எடுத்து இப்போ மார்க்கெட்லேயும் நம்ம மாற்று வழிக்குண்டான நேப்கின்லையும் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், வாட்டர் ஃபஸ்ட்டு 50 ml எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்குறேங்க. இந்த மார்க்கெட் நாப்கின்லாம் அப்ளை பண்ணுறேன், நல்லா பாருங்கள். உங்களுக்கு இது வந்து வெர்டிக்கலில் வச்சுருக்கிறேன், அது வாட்டர் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுது கீழே படிக்கிறது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த 50 ml இதை அப்சர்வ் பண்ணலை. ஸோ அடுத்து ஒரு 50 ml எடுக்கிறேன் பாருங்கள், டோட்டல் 100 ml அடுத்து ஒரு 50 ml எடுக்கிறேன். லைவ் டெமோ தான், நல்லா பாருங்கள். நான் இதை வெட்டிக்கலாம் வைக்க முடியாது, ஏன்னா வாட்டர்லாம் கீழே சிந்துது பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ 100 ml அப்ளை பண்ணிட்டேங்க, உங்களுக்கு அப்படியே இந்த பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகுறது தெரியும், நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் 24 நேரம் ஆனாலும் உங்களுக்கு 1 மணி நேரம் ஆனால் எப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு உறிஞ்சாது. ஆனால் நம்ம விளம்பரத்தில் என்ன பார்ப்போம், ஆடலாம் ஓடலாம் பறக்கலாம் தாவலாம் எந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது அப்படின்ட்டு 30 seconds 15 seconds விளம்பரத்தில் ஒரு பொய் சொல்லி தான் பிராண்டை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மாற்று வழிக்குண்டான நாப்கிலும் நம்ம 50 ml எடுக்கலாம், நல்லா பாருங்கள். அதே 50 ml சேம் 50 ml ஃபஸ்ட்டு 50 ml எடுக்கிறேன், நல்லா பாருங்கள். இது நான் வெர்டிக்கலாக தான் வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், நல்லா பாருங்கள் வாட்டர் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். வாட்டர் கீழே விழுகுதுங்க, உடனே அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா சர்ஜிக்கல் காட்டன் இல்லைங்களா, டாக்டர் யூஸ் பண்ணுற அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற காட்டன், உடனே அப்சர்வ் பண்ணோம். ஸோ அனதர் 50 ml லைவ் டெமோ தான். அதில் பார்த்தோம், நல்லா பாருங்கள். இதில் பார்த்தோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அடுத்த 50 ml பாருங்கள், நல்லா பாருங்கள். வெர்டிக்கலில் தான் வைக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டு வாட்டருங்க. ஸோ ரெண்டு கையும் நல்லா பாருங்க, உங்களுக்கு இதில் ஒரு சொட்டு ட்ராப் கூட கிடையாது, நல்லா பாருங்க. இதுலேயும் அப்ளை பண்ணுறேன், இதுலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், உங்கள் கண் முன்னாடி தான் ப்ரெஸ் பண்ணுறேன் எந்த ஒரு. ஸோ லீக்கேஜ் சுத்தமாக இல்லை, 100 ml வாட்டர். ஸோ இதில் என்ன இருக்குது, ஏன் இது 100 ml வாட்டரையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு, ஆல்மோஸ்ட் 30 to 35 ml பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல பார்த்துடலாம் இதில் என்ன விதமான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஃபஸ்ட் லேயரை பிரிச்சுருவோங்க, அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர்லாம் எடுத்துருவோம், கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போது குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நாங்கள் ஈரப்பணியன் போட்டுட்டு ஈர சாக்ஸை போட்டு வெளியில் நடக்க முடியுமா, நிச்சயமாக நடக்க முடியாது. பெண் குழந்தைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லேயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயரே ஹெவி பிளாஸ்டிக்குங்க, ரப்பருங்க.
அவ்வளோ தூரத்துக்கு ஹார்டாக இருக்கு. நல்லா பாருங்க ரப்பர், ரப்பர் ஈரத்தை உறிஞ்சுமா, எவ்வளோ தூரத்துக்கு ஈரமாக இருக்கு பார்த்தீங்களா பாருங்க. ஸோ இதனால தாங்க இச்சிங் இரிட்டேஷன், குழந்தைங்க உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இச்சிங் இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து எதுலங்க தயாரிக்கிறாங்க, பெட்ரோலிய எண்ணெயை தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள கழிவு பாலி எத்திலின், அந்த பாலி எத்திலின் தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த பாலி எத்திலின் என்னாகும், லாங் டைம் இருந்தால் ரொம்ப ஹீட் ஆயிடும். அப்போ ரொம்ப ஹீட்னஸை கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து இந்த பிசி ஒடி கட்டியெல்லாம் வருது பார்த்தீங்களா, ஏன் வருதுங்க உங்களுக்கு இது வந்து அப்படியே ஹீட்டை கொடுக்குது. அனலாக ஹீட்டை கொடுக்கறதுனால அங்கங்கே அந்த கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சியை தேடுது. அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து இந்த ஹீட்டானது பயன்படுத்தும் பொழுது குளிர்ச்சியை தேடுறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகளை நீர்க்குமிகளெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடுது அங்கங்கே. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்னால தான் வெள்ளைப்படுதலும் அதிகமாக பெண்களுக்கு தொந்தரவு வருது. ஹீட் இருந்தால் கட்டாயமாக வந்து வெள்ளைப்படுதலுக்கு தொந்தரவு இருக்குங்க. ஸோ அதனால இந்த ஃபஸ்ட் லேயரே இதுதான் ஸ்கின்ல டச் ஆகிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இன்கன்வீனியன்ட்டை கொடுக்குது, அவ்வளோ தூரத்துக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு அசௌரியத்தன்மையை கொடுக்குறது இந்த ஃபஸ்ட் லேயர் தான். இச்சிங் இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம், புண்ணாயிடும். அடுத்த சைக்கிள் வரும்போது ஆறிட்டு இருக்கும், ஆறிட்டு இருக்க புண்ணு திருப்பி பதம் பார்த்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்னல்களில் சிக்க வைக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட் லேயர் தான் காரணம். அடுத்த செகண்ட் லேயர் பார்த்துருவோம். மொத்தம் இல்லை நாலு லேயர் இருக்குங்க, மாற்று வழி கொண்டாடுறது எட்டு லேயர் இருக்கும், அதையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிராயிங் போட்டிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங், இதை நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா இந்த சாய் போகும். இதை ஏன் இவ்வளவு கலர் கொடுத்துருக்குறாங்க, ஏன் இந்தளவுக்கு டிராயிங் போட்டிருக்காங்க பார்த்துருவோம். இது வந்து பழைய பேப்பர், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு பழைய பேப்பராக இருக்கட்டும், வெள்ளையாகணும்னா குளோரின் ப்ளீச்சிங் போடணும். ப்ளீச்சிங் போட்டு என்ன பண்ணுறாங்க, இது மேலே பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுறாங்க. ஏன் சென்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா பாக்கெட் எடுத்து பாருங்கள், எடுத்தோன்னே கப்புன்னு வந்து ஸ்மெல் வரும், பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குளோரின் ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வந்ததுன்னா நிச்சயமாக ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. எல்லாம் தவறாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஓ கெட்ட ரத்தத்தில் வந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்காக தான் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தவறான ஒரு கருத்து இருக்குது. அந்த குளோரின் ப்ளீச்சிங் ஸ்மெல்லை மறைக்கிறதுக்காக தான் இந்த பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க. இந்த பெர்ஃப்யூம் எங்கெங்கே போகும் நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாம் எங்கே போகும், உட்காரும் பொழுது எந்திரிக்கும் போது பாடிக்குள்ளே தான் போகும். அதனால தான் அடி வயிறு பயங்கரமாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வலிக்கும். காரணம் அந்த கெமிக்கல் வந்து பாடிக்குள்ளே அடி வயிறு தங்கினா என்னாகும், யூட்ரஸில் தங்கினா என்னாகும், யூட்ரஸை சுற்றி தங்கினா என்னாகும், அந்த தலைவலி உண்டாகிறதுக்கு இந்த கெமிக்கல் தான் காரணம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஆகும் பயங்கரமாக உங்களுக்கு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலர்ஜி ஆகும். அதுக்கான காரணம் கெமிக்கல் தான். இந்த பெர்ஃப்யூம் இந்த கெமிக்கல் வந்து அந்த கர்ப்பப்பை யூட்ரஸ்குள்ளே நுழையிறதுனால சினைமுட்டை உருவாக விடாமல் அழிஞ்சிருதுங்க. அதனால தாங்க கருமுட்டை வந்து சிதஞ்சு போயிருது, அதனால கரு உற்பத்தி ஆக முடியாத நிலைமை இருக்கு. தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சு நாள் யூஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 60 நாள் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி வருடந்தோறும் அவங்க வந்து கெமிக்கல் அனுப்புனா 10 வருஷம், ஒரு குழந்தை 10 வயசுலேருந்து 20 வயசுல யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்க, கர்ப்பம் தரிக்க முடியுமா, நிச்சயமாக கஷ்டங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாக இப்படுக்கு தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்து தேர்ட் லேயர் பாருங்க, மொத்தமே 4 லேயர் தான். தேர்ட் லேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சிலிக்கான் ஜெல்லுங்க, நல்லா பாருங்க. இதை நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது ஈரத்தை உறிஞ்சிருக்காக சிலிக்கான் ஜெல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இது சிலிக்கான் ஜெல் வந்து நம்ம நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி செப்பல் இதெல்லாம் வந்து சின்ன பாக்கெட் போட்டிருப்பாங்க, சிலிக்கா ஜெல் போட்டிருப்பாங்க. டு நாட் டச், டு நாட் ஈட்னு போட்டிருப்பாங்க. அந்த டு நாட் ஈட், டு நாட் டச்னு போட்டிருக்கிறத தான் கர்ப்பப்பைக்கு கொடுத்துட்ருக்கிறாங்க. இந்த தேர்ட் லேயரில் இந்த திரவத்தை வந்து திடப்பொருளாக மாற்றுறதுக்கு இந்த பயன்படுத்தின இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக்சினாக கன்வெர்ட் ஆகுது. நான் சொல்லலைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூகுளில் எல்லோரும் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு டயாக்சின் தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எக்ஸ்ஒய்ஜெட் பிளாஸ்டிக் கெமிக்கல் நாப்கின் இருக்குது. இவ்வளவு கெமிக்கலும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டயாக்சினாக கன்வெர்ட் ஆகுது. டயாக்சின்னா என்னென்னா, ஒன்ஸ் இது வந்து கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து பாடிக்குள்ளே போகுது. நல்லா பாருங்கள். ஸோ இதை என்ன செய்யுது, பாடிக்குள்ளே யூட்ரஸ் கர்ப்பப்பை வாய் மூலமாக உள்ள நுழையுது, உள்ள நுழைஞ்சி கருப்பாய் மூலமாக உள்ளே போகுது. உள்ளே போகும்போது ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பாஸ் ஆகுதான். இது ஒன்ஸ் டயாக்சின் பாடிக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா 7 முதல் 11 வருஷம் உங்கள் உடல்லையே தங்கி இருந்து உங்கள் ரத்தத்தோடு கலந்து ஒரு 11 வருஷம் கழிச்சு அது அஃபெக்ட் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு டயாக்சின் பாடிக்குள்ளே என்ட்ரானதான் பெண்கள் வந்து தொடர்ந்து 20 வருஷம் இந்த கெமிக்கல் நாப்கினையும் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய், சினைமுட்டை பையில் புற்றுநோய், இன்னும் நீங்கள் மலட்டுத்தன் குழந்தையின்மை, இன்னும் ஹார்மோன் வந்து ஃபுல்லாக இம்பாலன்ஸ் பண்ணிடும். இந்த கெமிக்கல் எப்படிங்க ஹார்மோன் உங்களை சீராக வச்சுக்கிறோம், ஹார்மோன் இம்பாலன்ஸ் பண்ணாலே அடுத்தடுத்த நோய்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் எந்த பிரச்சனையும் நீங்கள் பாருங்கள், குழந்தையின்மையாக இருக்கட்டும், ஏதாவது தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், உடனே ஹார்மோனை போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிவாங்க. நிறைய பேர் நீங்கள் அக்கம் பக்கத்தில் பாருங்கள், எவ்வளோ பேர் யூட்ரஸை லாஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க. தாய்க்குள்ளே வந்து ஒரு யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டா போதுங்க, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அதில் தானே சக்தி. எப்படி நம்மளுக்கு கை கால் உறுப்பு இருக்கும், அதே மாதிரி கர்ப்பப்பையும் ஒரு உறுப்புங்க, அதை எடுக்கக்கூடாதுங்க. கடவுள் வந்து கர்ப்பத்திலேயே வந்து அந்த கர்ப்பப்பையை பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து புதுசாக வந்து அவங்க வளர வளர
கர்ப்பப்பை வரல. அதனால எப்ப பிறக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை இருக்கணும், அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் அந்த கர்ப்பப்பை இருக்கணும். அந்த கர்ப்பப்பையை லாஸ் பண்ணிட்டா ஒரு உறுப்பு லாஸ் பண்ற மாதிரி தான். அது மூலமா ஏகப்பட்ட வியாதிகள் அவங்களை தாக்கும். லாஸ்டா ஃபோர்த் லேயர் பார்க்கலாம். நல்லா பாருங்க மக்களே, விழிப்புணர்வோடுங்க. இதான் நீங்க பேண்டீஸ்ல ஸ்டிக் பண்றது. இவ்வளோ பலூன் மாதிரி பார்த்தீங்களா, ரப்பர் மாதிரி. இவ்வளோ ஹெவி பிளாஸ்டிக் ஏன் கொடுக்கணும்? காரணம், இதில் உள்ள ஈரம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. வெளியில் வந்தால் யாருமே ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பைக்கு நிச்சயமாக காற்றோட்டம் தேவை. ஒவ்வொரு மாதமும் இப்படி அடைச்சி வச்சு காற்றோட்டம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து சுருங்கிருங்க, காற்றோட்டம் இல்லாமல் சுருங்கிரும். அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது குழந்தையின்மை காரணம் என்ன சொல்கிறாங்க, கர்ப்பப்பை சுருங்கிருச்சு, நீங்கள் கர்ப்பம் உங்களுக்கு தரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு தொடர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஹெவி பிளாஸ்டிக் அடங்கினது பார்த்தீங்கன்னா எப்படி காற்றோட்டம் இருக்கும்? மாதந்தோறும் 5 வருஷம் அடைச்சி வச்சு பயன்படுத்துகிறாங்க. 60 நாள் வருஷத்துக்கு 60 நாள் தன்னோட வாழ்நாளில் வந்து 2700 நாட்கள் இந்த நாட்கினை பயன்படுத்துறாங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்? ஒரு பெண்ணுக்கு யூட்ரஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தாங்க சக்தியே இருக்குது. அதை இழந்துட்டால் பெண்கள் ரொம்ப ரொம்ப ஒரு துணை இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல கவனமாக விழிப்புணர்வோடு இருங்க. நம்ம பெண் சமுதாயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். மலர் இல்லாத பெண் சமுதாயமாக இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு கேன்சர் இல்லாத ஒரு பெண் சமுதாயமாக இருக்கணும். ஓகே, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்க நேப்கின க்ளோஸ்அப்பில் அதோட தீங்குகள் எல்லாம் நல்லா பார்த்தீங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த மாட்டு வழி கொண்டாடுறதுலையும் நம்ம 100 ml வாட்டர் அப்ளை பண்ணியிருந்தோம். இதுலேயும் வாட்ரு இல்லவே இல்லை. இது ஏன், இதுக்கான காரணம் என்ன, இதையும் நம்ம பிரித்து பார்த்துருவோம். எல்லாத்துக்கும் இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னா சில டவுட்ஸ் கூட வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே கேட்டவங்க தான், நீங்களே இதை வாங்கி கூட டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா எல்லாம் நம்பிக்கை தாங்க, நீங்களே வாங்கி இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 150 ml கூட அப்சர்வ் பண்ணுறத பாருங்கள். 150 ml நான் விடுறேன். ஏற்கனவே வாட்ரு 100 ml, ஸோ அனதர் 50 ml, டோட்டல் 150 ml வாட்டர். நல்லா பாருங்கள் மக்களே, 150 ml அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இது நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் இது இப்படியே தான் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள், வாட்டர் வெளியில் வருதாங்க. ஸோ ஏன் இந்த 150 ml கூட இதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் ஏறினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் காட்டனுங்க. இந்த 50 ml அப்ளை பண்ணதோட தாங்க நான் உரிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரே பாருங்களேன், 150 ml வாட்டர் போட்ட தடம் தெரியுதாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு சாஃப்டான காட்டன், ஒரு உயர்தரமான ஒரு சர்ஜிக்கல் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்த காட்டன் இருந்ததுன்னா, இது ஸ்கின்னில் படும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்புலாம் வரவே வராதுங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு 150 ml வாட்டரை விட்டும் இதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை. அப்படின்னா என்ன செய்யுதுங்க, ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு காட்டனை தான் வச்சுருக்கிறாங்க, பிளாஸ்டிக்கை வைக்கல. அடுத்து பார்த்துட்டோன்னா ஒரு அருமையான ஸ்ட்ரிப்பை வச்சுருக்கிறாங்க. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது. பாருங்கள், ஈரம் இருக்குதா? இல்லை, இது ஒரு காட்டன். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்டர் டெக்னாலஜி. இதில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஈரத்தில் போட்டாலும் சாயம் இறங்கவே இறங்காது. இது என்னென்னா இதில் 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்னா ஆனியன்ற டெக்னாலஜிங்க. ஆனியன் என்னென்னா காட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மாலிகூஸ். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காடு, வனப்பிரதேசம், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயரமான நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி சிகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த இயற்கை சூழ்ந்த இடங்களில் வந்து உங்களுக்கு ஆனியன் அதிக அளவில் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். பாடியில் இருக்கும்பொழுது தான் நல்ல ரத்தம், பாடியிலேருந்து வெளியில் வந்ததும் கெட்ட ரத்தமாக மாறிடுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 hours தான் அந்த இதில் கெட்ட பாக்டீரியாஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு 2 hours மேலே 107 bacteria உருவாகுதுங்க. அதனால தான் மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கினை வந்து உங்களுக்கு 2 மணிக்கு மேலே டாக்டர் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருங்க சேஞ்ச் பண்ணுறாங்க, 4 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த 107 bacteria என்னாகும், மல்டிப்ளை பாடிக்குள்ளே தான் உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ள மேலே தான் நுழைஞ்சு உங்கள் சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்களை சிதைக்குது அப்படின்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. இதையே 24 மணி நேரம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த ஆனியன் டெக்னாலஜி 24 மணி நேரம் நீங்கள் இந்த ஒரு பேட தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த ஒரு இச்சியோ இரிட்டேஷனோ எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் கெட்ட ரத்தத்தில் வர பாக்டீரியா வந்து உடனே எலிமினேட் பண்ணிடுது. இது எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிப் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வந்து பசும்பால், பாக்கெட் பால் எடுக்காதீங்க, பாக்கெட் பால் கெமிக்கலில் தயார் பண்ண பால் அது. பசும்பால் அப்படியே பசும்பாலை வாங்கி நீங்கள் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே போட்டுருங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து சும்மா உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நீங்கள் மறுநாள் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்காதீங்க பால், மறுநாள் அதே பால் எடுத்து நீங்கள் காய்ச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் பால் வந்து பொங்கிட்டு வருங்க, கெட்டு போகாது, தெரிஞ்சு போகாது. காரணம், 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு கெட்ட பாக்டீரியா உருவாக விடாமல் அது எலிமினேட் பண்ணிடுது.
அடுத்த செகண்ட் டெக்னாலஜி என்ன, ஃபார் இன்ஃப்ராட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது சூரிய ஒளிக்கதிரில் எடுத்து அகச்சிவப்பு கதிர்கள் எடுத்து பக்குவம் பண்ணி எடுத்திருக்காங்க டெக்னாலஜி முறையில். ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுற வேலையை வந்து அந்த சூரிய ஒளிக்கதிரில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிர் வேலை பார்க்குது. ஏன்னா அதில் விட்டமின் டி இருக்கு சூரிய ஒளிக்கதிரிகளில். இப்போ தாவரத்துல வந்து விட்டமின் டி இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வந்து விட்டமின் டி கட்டாயமாக தேவைங்க. அந்த சூரிய ஒளிக்கதிரில் கிடைக்கிற அந்த அகச்சிவப்பு கதிரில் இருக்கிறதுனால உங்களுக்கு யூட்ரஸ் வந்து 24 hours பாதுகாப்பாக எந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக விடாமல் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற வேலையை அந்த இன்ட்ராட் பார்க்குது. மூணாவது டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக். அதாவது உலகமே ஒரு காந்த சக்தியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நடமாட முடியுது அப்படின்னா காந்த அலைகள் தான் நிச்சயமாக. அதாவது சுவாசம் என்பது வந்து நம்ம நாசிதம் மூலமாக சுவாசிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. சுவாசம் வந்து நவத்வாரங்கள் மூலமாக சுவாசிக்க முடியுது. ஏன் நம்ம ஸ்கின்னே சுவாசிக்குது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது நவத்வாரங்கள் மூலமாக சுவாசம் நடக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, அந்த மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு பிரெயின் வர உங்களுக்கு பாஸ் ஆகி போகுது. அதனால தான் பீரியட் டேஸ்லேயே இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு எரிச்சல் தன்மையில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்டு, ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு மெடிடேஷன் பண்ணால் எப்படி மைண்ட் இருக்குமோ அதே மைண்டு தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதவிடாய் நாட்கள் வந்து ஒரு துன்பமான நாட்கள் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினைக்கவே மாட்டீங்க. அந்த எங்களுக்கு நிறைய பேர் வந்து கருத்து சொன்னது இதுதான், அதாவது நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியுது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் மற்ற நாளில் இருக்கிற மாதிரி தான் இந்த நாளையும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற. ஏன்னா மாதவிடாய் நாட்களில் சக்தி இழப்பு ஏற்பதுனால கட்டாயமாக அந்த மேக்னெட்டிக் வந்து அந்த சக்தி இழப்பை உங்களுக்கு ஈவன் பண்ணி உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதுங்க. அதாங்க இந்த மேக்னெட்டிக்கோட வேலை. நாலாவது டெக்னாலஜி என்னன்னா அழகான அறிவியல் தொழில்நுட்பம் நானோவை இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நானோ டெக்னாலஜி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கனால என்னன்னா உங்களுக்கு நாளமில்லா சுரப்பிகளை வந்து சுரக்க வைக்குது. நம்ம இப்போ கர்ப்பப்பை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்ரீனியல் சுரப்பி இருக்குதுங்க, கணைய சுரப்பி இருக்குது, இன்னும் நம்ம பிட்யூட்ரி பீனியல் சுரப்பி, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க சுரப்பிகள், அதாவது கர்வ உற்பத்தி ஆகிறதுக்கு அதுதான் முக்கியமான சுரப்பி. அப்போ கெமிக்கல் இதெல்லாம் பாடிகள் போகும்போது இந்த இனப்பெருக்க சுரப்பிலாம் அப்படியே ட்ரை ஆயிரும். இனப்பெருக்க சுரப்பிகள் சுரந்தால் தான் கருத்தரிக்க முடியும், ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ எல்லா விதமான உடலில் உள்ள எல்லா விதமான சுரப்பிகளை சுரக்க வைக்கிறது தான் இந்த நாணோவோட வேலை. சுரக்க வேண்டிய சுரப்பிகள் தன்னோட விகிதாச்சாரத்தில் கரெக்டாக இவ்வளோதான் சுரக்கணும்னா அவ்வளோதான் சுரக்க வைக்கிற வேலை தான் இந்த நானோ டெக்னாலஜி. அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா கைட்டின்ற ஒரு அழகான டெக்னாலஜி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கைட்டின் டெக்னாலஜி என்னென்னா இந்த பேடை பயன்படுத்தினதுக்கப்புறம் எங்கெங்கே போடுவாங்க, உதாரணத்துக்கு இந்த மார்க்கெட் கெமிக்கல் நாப்கினை பயன்படுத்திட்டு ஒரு குப்பையில் போடுறாங்க, அதை வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட ரத்தத்தில் உள்ள பேக்டீரியாஸ் என்ன பண்ணும், அவர் டச் பண்ணும் பொழுது அவருக்கு ஆஸ்துமா நோயை உண்டு பண்ணுது, அவருக்கு ஏகப்பட்ட ஒரு ஸ்கின் அலர்ஜியை உண்டு பண்ணுது, அவ்வளோத்துக்கு விளைவை உண்டு பண்ணுது. கைட்டின் டெக்னாலஜி வந்து யாருக்குமே தாவரத்துக்கோ விலங்குகளுக்கோ மனித இனத்துக்கோ தீங்கு விளைவிக்காமல் இதை மக்கி போக வச்சிருது. இந்த அஞ்சு டெக்னாலஜியோடு இருக்க இந்த நாப்கினை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பயன்படுத்த நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க துர்நாற்றம் சுத்தமாக இருக்காது, இர்ரெகுலர் பீரியட் சரியாயிரும், ஓவர் ஃப்ளோ சரியாயிரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஹீல் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு மகிமை கொண்ட ஸ்ட்ரிப்பு தான் இந்த அஞ்சு வகையான டெக்னாலஜி அடங்கிய ஸ்ட்ரிப்பு. ஸோ அடுத்து பார்த்துடலாம், ரெண்டு லேயர் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்போ எடுக்க போகிறதுல தான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லேயர் கிட்ட இருக்குதுங்க. நல்லா கவனமாக பாருங்கள் அந்த 150 ml வாட்டர் எங்கே போச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இல்லை பாருங்கள் அஞ்சு லேயர் இருக்குங்க. இது ஒரு லேயராக இயங்குதுங்க, இது ஒரு லேயர் ஆகுது, அடியில் ஒரு லேயர் இருக்குதுங்களா, அடியில் ஒயர். ஸோ இது மூணு லேயர், இது வந்து பியூர் காட்டன் தான். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதில் ஒரு ஏர்லைட் பேப்பர் வச்சுருக்காங்க, இது ஒரு லேயர், நாலாவது லேயர். இந்த ஏர்லைட் பேப்பருக்கு கீழே ஜெல், இது வந்து ஒரு ஆர்கானிக் ஜெல்லுங்க, இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆலிவேரா ஜெல்லு, உட்பல்ப் ஜெல்லு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடியில் இன்னொரு ஸ்ட்ரிப் இருக்கும், நல்லா பாருங்க, பார்க்க முடியுதா, இது ஒரு ஏர்லைட் பேப்பர். மொத்தம் இதில் பார்த்தோன்னா அஞ்சு விதமான லேயர்ஸை நம்ம பார்க்க முடியும். மூணு இந்த காற்று உட்புகும் தன்மை கொண்ட ஏர்லைட் பேப்பர்ஸ், ரெண்டு இந்த ஜெல்லு ஈரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஜெல்லு. நல்லா பாருங்கங்க ஆலிவேரா ஜெல்லுங்க, ஆலிவேரா ஜெல்லை டைரெக்டாக கொடுக்காம சோளத்தட்டையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதிகப்படியான கூலிங் வந்து யாருக்குமே ஒத்துக்காது இல்லைங்களா. ஸோ அதுமான மிதமான கூலிங் கையில் பார்க்குறோம், அவ்வளோ கொஞ்சம் நல்ல கூலிங்காக இருக்குது. நீங்கள் இதில் ஒரு சொட்டு ட்ராப் எடுத்தால் கூட நான் 1 crore அமௌண்ட் கொடுக்குறேங்க, எடுக்க முடியுதாங்க. ஜெல்லு தான் உங்களுக்கு அதில் மீறி வந்துட்டுருக்கு. எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்கள், எதை வச்சு கூட நீங்கள் ப்ரெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 100 ml இல்லைங்க, 150 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 40 to 48 ml பிளட்டுங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லாக இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் கொடுத்து எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பாருங்கள் பியூர் காட்டன், நல்லா பார்க்க முடியுது, இதில் எந்த ஒரு ஈரத்தன்மையும் இல்லை. ஸோ இதில் தான் ஒரு மூணு லேயராக வச்சு இதுக்குள்ளே உங்களுக்கு 2 ஏர்லைட் பேப்பர்ஸ் கொடுத்து இந்த ஜெல்ல உள்ளே வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை உறிஞ்சி ஏன் வெளியில் விடலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலைவனத்தில் போனீங்கன்னா சப்பாத்திக்கல்லே நிறைய இந்த வகையான சோத்துக்கத்தால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து தண்ணியை உரியதுக்கு தான் பக்கமே தவிர தண்ணியை வெளியே விடுறதுக்கு பக்குவம் கிடையாது. அதனால தான் இது தண்ணியை உறிஞ்சி வச்சுட்டு வெளியில் விட முடியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம்
சுத்தமாக இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours குழந்தைங்க நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகலாம், வேலை பார்க்க வந்து நிம்மதியாக வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் வேலை பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மூணு விதமான லேயர்ஸ்க்குள்ளே ரெண்டு ஏர்லைன் பேப்பர் வச்சு ஜெல்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இறுதியாக 8வது லேயரை பார்க்கலாம். நல்லா பார்க்கணும் மக்களே, இந்த 8வது லேயரில் இதுதான் உங்களுக்கு பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணுற பிளாஸ்டிக் கிடையாதுங்க. நல்லா கவனமாக பாருங்கள், இதில் ஒரு 4 கோடு இருக்குங்க, அதில் தான் உங்களுக்கு கம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த கம் கூட உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லையும் எடுக்கப்பட்ட கம், இது வந்து கெமிக்கல் கம் கிடையாது. ஸோ ஏன்னா இது பேண்டீஸில் வந்து ஒட்டும் இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு வந்து அது கூட பாடிக்குள்ளே என்ட்ராகக்கூடாது, கெமிக்கல் பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா பிரச்சனைங்க. உங்களுக்கு அந்த இது கூட ஒரு ஆர்கானிக் கம்மாக இதில் வச்சுருக்கிறாங்க. இதில் மட்டும் வச்சு உங்களுக்கு காற்று உட்புதும் தன்மை கொண்ட ஒரு பேப்பர் தாங்க இது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு காற்று போகும், நல்லா பாருங்கள். ஸோ இதில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஏர்லைட் பேப்பர்லாம் இருக்கிறதுனால காற்றை உள்வாங்கி உங்களுக்கு யூட்ரஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு யூட்ரஸ் ஆரோக்கியமாக இருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது தன்னோட குழந்தைக்கு எதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றத நல்ல கவனத்தில் எடுத்து வாங்கி கொடுங்க. அதாவது தொடர்ந்து 10 வருஷம் பயன்படுத்தும் பொழுது யூட்ரஸ் லாஸ், நீங்கள் அடுத்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது கர்ப்பப்பை போய் புற்றுநோய், கேன்சர், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இவ்வளவு கெமிக்கல் பாடிக்குள்ள போய் ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணி இவ்வளவு விளைவை கொண்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த விஷயத்தில் இப்போ இதை வாங்குறதுக்கு நீங்கள் திங்க் பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் 10 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்க தான் ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் 4 லட்சம் 5 லட்சம் கட்டுற மாதிரி ஒரு இதில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ தயவு செய்து ஆரோக்கியத்தில் விளையாடாதீங்க. அதுவும் முக்கியமாக அழகழகான உடைகளை அணிவிக்கிறீங்க குழந்தைங்களுக்கு போட்டு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ் போகிறாங்க, எல்லா ஐட்டம்ஸும் வாங்குறாங்க, நல்லது தான், நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வாங்குறோம், நம்மள யாரும் கேட்குறது. ஆனால் இந்த இன்னர் பார்ட்டில் யூஸ் பண்ணுறது இதுதாங்க யூட்ரஸ்க்கு வம்சத்தை விருத்தி பண்ணபடி ஒரு யூட்ரஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று. இது போச்சுன்னா மற்ற எல்லாமே வேஸ்ட் தாங்க. அதனால சிந்திச்சு எது உண்மை எது பொய் அப்படின்றத தீர்மானிச்சு முடிவெடுங்க. ஸோ இதோட பேர் பார்த்துட்டீங்கன்னா ஃபெமி, FEMI. ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஒரு 3 சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே முதன் முதலாக 3 சர்டிஃபைட் வாங்கின ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபெமி தாங்க. அது ISO சர்டிஃபைட், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறோம் FDA. இந்த FDA-க்கு மீனிங் என்னன்னா, அதாவது ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த உணவுப் பொருள்லாம் சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த FDA சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அங்கே சேல் பண்ண முடியும். அதாவது ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கழகத்துலேருந்து கொடுக்குற சான்றிதழ் தான். இந்த நாப்கினுக்கு இந்த சான்றிதழையே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தயாரிப்பில் வந்து எந்த ஒரு கலப்படமுமே, கெமிக்கலோ, ஒரு உடலை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ரசாயனமும் சேர்க்கப்படவில்லை என்பதற்காக தான் இந்த FDA வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாப்கினுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினா எந்த ப்ராடக்ட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நாப்கினில். அடுத்து நம்ம பார்க்குறோம் CE சர்டிஃபிகேட். CE இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னென்னா யூரோப்பியன் கன்ஃபர்மிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மன், ரஷ்யா, அப்படி ஒரு வளர்ந்த நாடுகள், இந்த வளர்ந்த நாடுகள் 44 நாடுகளுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த நாடுகளில் வந்து எந்த ஒரு பொருளும் சேல் பண்ணால் இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து அங்கே சேல் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டோட மீனிங் என்னென்னா இது தாவரங்களுக்கோ விலங்குகளுக்கோ மனித உயிரினத்துக்கோ, அதாவது இந்த மண்ணுக்கோ எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாத ஒரு பயோடிக் மண்ணில் போட்டால் மக்கி போகும் தன்மை கொண்டது, யாருக்கும் வந்து எந்த திங்கும் உண்டு பண்ணாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த CE சர்டிஃபிகேட். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, எந்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு லீடிங் பிராண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும், அவர் இந்த எக்ஸ்பைரி டேட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு மேனுஃபேக்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு அழகாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட முடியுமா? ஸோ உள்ளே ஏதாவது இன்செக்ட்ஸு ஏதாவது பள்ளி பாய்ச்சாலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? சான்ஸ் இல்லை, ஏன்னா திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் நாப்கின்காக இந்த கோட்டிங் பேப்பர் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டு இது வந்து இந்த 3 வருஷத்துக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாப்கின் ஒரு பேப்பரில் சுற்றிட்டு போகிற ஒரு தயாரிப்புக்கு வந்து ஒரு பெண்மையை மதித்து வந்து ஒரு அவ்வளவு அழகாக எந்த ஒரு கெட்ட பேக்டீரியாஸ் உள்ளே என்ட்ராயிடக்கூடாது, சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதுகாப்பான முறையில் தான் நம்ம ஃபெமியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மார்க்கெட்டில் வாங்குற இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல், அதாவது உடலை அழிக்கக்கூடிய, பெண்மையை அழிக்கக்கூடிய, புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய, எல்லா விதமான பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் அனைத்து நோய்களையும் வரவழைக்கக்கூடிய நாப்கின் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஏன் 40 ரூபாய் கூட கிடைக்குதுங்க, 30 ரூபாய் கூட கிடைக்குது. அதுவும் விலையில் வந்து இதுவும் சேம் தான் அப்படின்னா எப்படி நீ ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே டெமோவில் பார்த்தோம், அதோட அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி பார்த்தோம், அதை ஏன் 24 மணிநேரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத டீட்டெயில் பார்த்தோம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 6 பேடு இருக்கும் இல்லாட்டி 7 பேடு இருக்கும். ஸோ அதில் வந்து பாதி பாக்கெட் எப்படி காலி பண்ணிடுவீங்க, ஆனால் எத்தனை யூஸ் பண்ணணுங்க மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து 24 hours 2 மணிநேரத்துக்கு 1 தடவை 1 தடவை நீங்கள் 12 பேடு மாற்றணும். யார் 12 பேடு மாற்றா? இல்லைங்க. ஸோ அதனால தான் கெட்ட பேக்டீரியாஸ் மல்டிப்ளை பாடிக்குள்ளே போகுது. இது பார்த்துட்டீங்கன்னா 24 hours ஒரு நாப்கின் தான் அப்படின்றத நம்ம டெமோவில் சொல்லியிருந்தோம். ஒரு நாளைக்கு 4 நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் இதில் உள்ள 1 பேடுங்க. ஸோ அந்த 1 பேடு அப்படினா நீங்கள் பார்த்துக்கோங்க, 4 நாப்கின் ஒரு பாக்கெட்டில் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க. நாங்கள் இதோட ப்ரைஸ் என்ன சொன்னோம், 3 வந்து 230 அப்படின்னு சொன்னோம்.
239 இருக்க 10 பேடல ஒரு பேடோட பிரைஸ் எவ்வளவுங்க 23 ரூபாய் ஒரு நாளைக்கு 23 ரூபாய் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மார்க்கெட்ல வாங்குறதையும் 23 ரூபாய் 18 ரூபாய் 40 ரூபாய் 80 ரூபாய் 90 ரூபாய் பாக்கெட்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 ரூபாய் செலவு பண்றீங்க அப்போ இது வந்து எவ்வளவோ எல்லா தரப்பினரும் வாங்கக்கூடியதான் அதனால என்னடா ஒரு பாக்கெட் வந்து 230 ஸ்டாக் ஆயிடாதீங்க அதுக்குள்ள உள்ள விஷயத்தை பாருங்க அதுக்குள்ள அதை அப்சர்வ் பண்ற கெபாசிட்டியை பாருங்க சோ அந்த 24 மணி நேரம் அந்த இச்சிங் இரிட்டேஷன் அந்த ஒரு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அந்த மேக்னெட்டிக் டெக்னாலஜி எல்லாம் உள்ள இருக்குதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு எரிச்சல் தன்மை இல்லாம ஒரு புத்துணர்ச்சியாவே இருப்பீங்க இது நம்ம வாயில சொல்லிட்டு போயிட முடியாதுங்க நிறைய பெண்கள் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க அதை தான் பாருங்க அப்படின்னு சொல்றோம் இதுல பாத்துட்டோம்னா இதுல 10 பேட் இருக்கும் இதுல 12 பேட் இருக்கும் இதுல 30 பேட் இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸ்எல்னால 320mm 10 பேட் இருக்கும் இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்னால எக்ஸ்ட்ரா 2 பேட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே விலை தான் இந்த பேண்டில வந்து இன்னர்ல இருக்குதுனால 24 ஹவர்ஸ் இருக்குதுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுது ஒயிட் சார்ஜா இருக்கட்டும் பிசிஓடியா இருக்கட்டும் பிசிஓஎஸ்ஆ இருக்கட்டும் இரகுலர் பீரியட் இருக்கட்டும் ஓவர் ஃப்ளோவா இருக்கட்டும் இன்னும் உங்களுக்கு நிறைய வந்து கர்ப்பப்பை தொந்தரவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு 10-20 நாளே நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும்போது நீங்க ரிசல்ட்டை கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு 3 மாசம் ரெக்கமெண்ட் பண்றேங்க 90 நாளைக்கு நீங்க அதை பயன்படுத்தும் பொழுது 2 மாசத்துல பயன்படுத்தவங்க நிறைய பேர் கன்சியூவ் ஆயிருக்காங்க என்கிட்ட வாய்ஸ் இருக்குது நீங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு நான் அந்த டிரைவ் லிங்க்ல கூட போய் பாருங்க அதுல நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புங்க இந்த தயாரிப்புன்னு கூட சொல்லக்கூடாதுங்க ஏன்னா ட்ரிப்ல வந்து அவ்வளவு ஒரு டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணி ஜென்மன் ஆராய்ச்சி அறிஞர்கள் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் விழிப்புணர்வு மூலமா எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்ல விஷயமா இருந்தா எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இது தெரியாம நிறைய பெண்கள் வந்து மாதந்தோறும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க கஷ்டப்படவே தேவையில்லைங்க இப்போ பெண்களுக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சுங்க ஸோ நீங்க தாராளமா இதை 100% வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஏன்னா எங்களுக்கு இது வந்து யாருமே ரிட்டர்ன் பண்ணல அவ்வளோ தூரத்துக்கு ஒரு குவாலிட்டியான கண்டுபிடிப்பு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் வாங்கி பயன்படுத்துங்க தேங்க்யூ